நெல்லை மக்களவை தொகுதி திமுக எம்பி ஞான திரவியம் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 12வது ஒன்றிய கவுன்சில் பகுதியில் பாஜக நிர்வாகி பாஸ்கர் என்பவரை திமுக எம்பி ஞான திரவியம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே பாஜக நிர்வாகி பாஸ்கரை முன்னாள் அமைச்சரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான பொன் ராதாகிருஷ்ணன் அரசு மருத்துவமனைக்கு வந்து உடல்நலம் குறித்து விசாரித்ததோடு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவரிடமும் பாஸ்கரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இதனையடுத்து பாஸ்கரை தாக்கிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இரவு 10:30 மணிக்கு நெல்லை சந்திப்பில் உள்ள பாரதியார் சிலை முன்பு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாஜகவினர் திரண்டு திமுக எம்பி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டார்கள். நள்ளிரவில் பாஜகவினர் போராட்டம் நடத்தியதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த உயர் அதிகாரிகள் பாஜகவினரோடு பேசினார்கள். விடிவதற்குள் எம்பி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். ஆனால் போலீசார் திமுக எம்பி ஞான திரவியம் உள்ளிட்டோர் மீது பணகுடி காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். ஆனாலும் போராட்டம் தொடர்ந்ததால் நள்ளிரவில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தார்கள்.